இங்க பாருங்க முழு நல்லி. Look at this. இங்க சாப்பிட்டலாம் வீட்டுக்கு வர பார்சல். என்னடா கொதிச்சிட்டே இருக்கு. பயங்கரமா இருக்கும். வாங்க சரி கறியும் சரி. டேஸ்ட் வேற லெவல் தான். பாயா முழு எலும்பு எலும்பு சாப்ஸ். Oh my god. Oh no. What the sir? ஆறு மணி பிரியாணி. ஆமா மத்தியானம் பிரியாணி. நைட் பிரியாணி. 24 ஹவர்ஸ் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப்க்கு வந்திருக்கோம். கேஜிஎஃப்ல இருக்கிற நிறைய ஸ்பெஷலான அதாவது ஃபேமஸான ஃபுட்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம ரெசார்ட்டை பார்த்தோன்னு வைங்களா, ரெசார்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ரெசார்ட்டை முடிஞ்சா நான் வந்து கம்மிங் டேஸில் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து காட்டுறேன். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயமே என்ன அப்படின்னா, இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது கூடயே எங்கே பார்த்தாலும் நீங்கள் சுற்றி க்ரீனரி தான் பார்ப்பீங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பாண்ட் கூட ரெடி பண்ணியிருக்காங்க, நடந்து போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, காலையில் 7 மணிக்கே வந்து இங்கே பாயா கிடைக்கும். பாயா யாருக்கு தான் பிடிக்காது? பீஃப் பாயா. ஸோ பீஃப் பாயா. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பிரியாணி? 10:30 பிரியாணி. 10:30 பிரியாணி கிடைக்கும். ஸோ இப்போ மணி வந்து 10, அதனால் நம்ம ஹோட்டலுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். 10:30 நம்ம டெலிஷியஸான பிரியாணியையும் பாயாவையும் டேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். கேஜிஎஃப்ல நிறைய மக்களுக்கு வந்து பிடிச்ச இடம்னே சொல்றாங்க. கடை பேர் தெரியுமா? கடைக்கு பேர் எதுவும் இல்லையா? கடைக்கு பேர் இல்லைன்னா நம்ம வைக்க போறோம். ஸோ அந்த பாண்டுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த ரெசார்ட்டுக்கு, அது வந்து என் முன்னாடி தான் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹலோ 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 டாகி. ஓய் 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 ஓடிட்டாயா? ஸோ சேட்டக்காரன் அப்பு வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்காப்ல. அப்போ அப்போ ஓ இங்கே வாங்க பாரு, இங்கே பாரு. ஹலோ ஹாய் சார். இல்லை இல்லை, இப்போ நோ ஃபைட், நோ ஃபைட், சண்டை போடக்கூடாது. அப்போ உள்ளே போ. அப்போ அப்புன்ற ஒரு பெட் டாகை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெசார்ட்டில். நெக்ஸ்ட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்ஸ் இருக்குது. ரேபிட் இருக்குது, அது கூட வந்து புறாலாம் வச்சுருக்காங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. டெலிஷியஸான இந்த பாயா பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாரும் யூஸ்வலா ஷாப்பிங் போறப்போ டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுவே பிரைஸ் கம்மியான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா குவாலிட்டி வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. பிரைஸ் கம்மியா இருந்து ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ தட் இஸ் மீஷோ. மீஷோல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 crore யூசர்ஸ் இருக்காங்க. இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க மத்த ஆப்போட கம்பேர் பண்ணாலும் யூ கேன் சி த டிஃபரன்ஸ். மீஷோ வந்து கம்மியா தான் இருக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி, அட் த சேம் டைம் ஈஸி ரிட்டர்ன். மீஷோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் மோர் தேன் 60 lakh பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்க ஒரே இடத்துல. அண்ட் மென்னுக்கு வந்து தேவையான வேலட்ஸா இருக்கட்டும், பெல்ட்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் லுக் அதாவது டிஷர்ட், ட்ரௌசர் அண்ட் ஷூஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 100,000 rupees உங்களால வாங்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 50 rupees ஆஃபர், அது கூட ஃபிளாட் 15% ஆஃபரையும் வந்து நீங்க வாங்கிக்கலாம். மீஷோவை பத்தி பார்த்துட்டோம். இப்போ டைரக்டா கடைக்கு போயிட்டு பாயா அண்ட் டெலிஷியஸ் பிரியாணியை சாப்பிட போறோம். வாங்க, லெட்ஸ் கோ. பாயா இன் KGF, பிரியாணி இன் KGF, சாப்பிடலாம் வாங்க. ஏய் வரலையா நீ பிரியாணி சாப்பிட? வாசிக்குதுங்க, வாங்கிடா. ஆனா வாடா, டக்குன்னு வாடா, டைம் ஆகுது, வாடா வாடா.
டைரக்டா வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற ஆண்டர்சன் பேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆண்டர்சன் பேட் பாஸ்கர் ஹோட்டல்ல தான் வந்து இந்த நல்லி இருக்கு, பாயா இருக்கு, அது கூட வந்து டெலிஷியஸான பீஃப் பிரியாணி, எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அண்ட் ஆத்தென்டிக்கா விறகடுப்புல பண்றாங்க. இப்பதான் உள்ள போய் கிச்சன் பார்த்துட்டு வந்தேன், உங்களுக்கு அந்த ஒரு ஓல்டு விண்டேஜ் லுக் கிடைக்கும் அவங்களோட கிச்சனை பார்த்தாலே. சோ டைரக்டா நம்ம வந்து உள்ள போயிட்டு வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா செஞ்சுட்டு இருக்காங்க. பரோட்டா இன்னும் ரெடி பண்ணுவாங்க. விறகடுப்புன்னு நான் சொல்லியிருந்தேன், வாசல்ல இவ்வளவு பெரிய தவா வச்சிருக்காங்க. விறகு பாருங்க, இந்த அடுப்பு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல, இப்படி வைப்பாங்க ஆனா கொஞ்சம் ஹீட் தெரியாது. அந்த சைடு அண்ணன் வந்து நெருப்பை செட் பண்ணிடுவாங்க, இங்க இருந்து ஈஸியா அவங்க பரோட்டாவை சுடலாம். அண்ணன் வந்து பீஸ்ட் மோட்ல பரோட்டா ரெடி பண்ற ஷார்ட்ஸ் தான் வந்து நீங்க இப்ப பாக்க போறீங்க. டேக் அ லுக். பரோட்டா எல்லாமே இங்க இருக்கு. பரோட்டா ரொம்ப பிடிக்கும். வந்து இங்க இருக்காரு. தம்பி சொல்லுங்க, உங்களுக்கு கடையில என்ன ரொம்ப பிடிக்கும்? பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அப்ப பிரியாணி பிடிக்காதா? பிரியாணியும் பிடிக்கும். இங்க சாப்பிட்டு இல்லாம வீட்டுக்கு வேற பார்சல் பண்ணி பாருங்க. அண்ணனுக்கு தெரியும் எடுத்து. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. என்ன மக்களே, கேஜிஎஃப் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிடணும்னா இந்த கடைக்கு நீங்க வரலாம். நல்லி எல்லாம் எப்ப ரெடி ஆகும்? நல்லி எல்லாம் பாயெல்லாம் கரெக்டா 8 மணி ஆகும். 8 மணிக்கு ரெடியா இருக்கும் காலையில. ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் இங்க ஸ்டார்ட் ஆகும். என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து காட்டிருக்கீங்கன்னா, அது என்னன்னா அது இது பாயா. இது பாயாவா? அது தமிழ்ல வந்து கால் குழம்பு. கால் குழம்பு உருதுல வந்து பாயா. மக்களே, அதுக்கு மேல ஒரு டபரா இருக்கு, அதை பாக்கவே இல்ல. எலும்பு சாப்ஸ். அடடா, நல்லா சுட சுட இருக்குங்க. நல்லா அப்படியே எப்பவுமே நீங்க வந்து அந்த இதோடய வச்சிருப்பீங்க, சூடாவே அட்மேலே இருக்கும். காலையில 6:30 இருந்து ஈவினிங் வரைக்கும் பிரியாணி இருக்கும். அந்த பிரியாணி வந்து இதுதான், நல்லா சுட சுட தம் போட்டு அண்ணா வச்சிருக்காங்க. அண்ணா ஓபன் பண்ணிடலாமா? நீங்க தான் ஓபன் பண்ணுங்க. பிரியாணி சீரக சம்பா அரிசி, ஆனா சென்னை ஸ்டைல் தான் பிரியாணி. நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிற மாதிரி தான். ரைட், அது சென்னை பாய் பிரியாணி ஸ்பெஷலா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. லைனுக்கு ஒண்ணு அடிச்சிருங்க. எனக்கு வேணும் பிரியாணி. வேணுமா? உனக்கு வேணுமா? எனக்கு வேணும்.
இங்க பாருங்க முழு நல்லி. Look at this. இதை விட பெரிய பெரிய நல்லிலாம் வருமா கடையில? ஆல்ரெடி கடைக்குள்ள போயிட்டு ஓல்டஸ்டான கிச்சன். எத்தனை வருஷம் பழமையான கடை இது? 60 வருஷம் கடை. பழமையான கிச்சனை நம்ம பார்த்துட்டோம். என் அண்ணன் வந்து ஆம்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடையில வந்து சிலோன் பரோட்டா இருக்கு, இடியாப்பம் இருக்கு, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களும் இங்க வந்து இருக்கு அவங்களோட மெனுல. இன்கேஸ் நீங்க வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிடுறீங்கன்னா அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கடையில என்னென்ன இருக்குன்னு. அப்படிதானே? ஆமா. கடையோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா விறகு கட்ட வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து கிச்சன்ல யூஸ் பண்றதுக்காக, இவங்க இங்க ட்ரை பண்றதுக்காக இங்க வச்சிருக்காங்க. அண்ட் கடையோட லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுதான் மெயின் கடை. அப்படியே கடையோட அட்ஜசன்ட்லயே இன்னொரு சீட்டிங் ஏரியா இருக்கு. அங்க போய் தான் வந்து நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறேன். சோ டைரக்டா உள்ள போய் டேபிள் துண்டு போட்டாச்சா இல்லையா? எல்லாம் போட்டாச்சு. ஓகே, உள்ள போய் டிசைன் டிசைனா சாப்பிட போறோம். டேபிளுக்கு வந்தாச்சு, சாப்பாடும் வந்தாச்சு. எஸ் சக்தி அண்ணே, சுட சுட பரோட்டா அண்ணே. என்னது இது? ஃப்ரை. ஃப்ரை? பீஃப் ஃப்ரையா? ரைட். கேஜிஎஃப்க்கு ரொம்ப ஸ்பெஷலான பீஃப் ஃப்ரை வந்திருக்கு வித் பரோட்டா. ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட். இட்ஸ் பர்ஸ்டிங் அவுட். இன்னும் பரோட்டா எடுக்கட்டும் அண்ணா. நம்ம பிரியாணி வரணும். நல்லி நல்ல பெரிய நல்லியா கொண்டு வாங்க. பரோட்டாவோட லேயரை பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு லேயர்ல இருக்கு பாருங்க பரோட்டா. என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சாஃப்டா இருக்குல்ல அண்ணா. என்ன பரோட்டா பசுமையா இருந்து நான் இங்கதாங்க பாக்குறேன். மூணு விஷயங்கள் இருக்கு. பாயா, முழு எலும்பு, எலும்பு சாப்ஸ், இதுதான் வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்ட இடியாப்பம் எல்லாமே சேர்வம் ஒண்ணுதானா? பிரியாணி, பீஃப் பிரியாணி. இது சூப். ஓகே. ஓ, சூப்பும் பிரியாணியோட வந்துருமா? பிரியாணியோட விலை எவ்வளோண்ணா? 70 ரூபாய். 70 ரூபாய். இதோட விலை இந்த 50 ரூபாய். பீஃப் ஃப்ரை 50 ரூபா. பீஃப் சாப்ஸ் அது, பீஃப் கறி அதுவும் 50 ரூபா தான். இதோட விலை எவ்வளோ? ரெண்டு வந்து 60 ரூபாய். இது ரெண்டு 60 ரூபா. பாயா வந்து 80 ரூபா. பாயா 80 ரூபா. ஓகே. இது சாப்ஸ் 50 ரூபா. 50 ரூபா. பாருங்க மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஜிஎஃப் நீங்க வந்தீங்கன்னா பட்ஜெட்ல நீங்க வந்து சாப்பிடலாம், அதான் வந்து விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போனோம்னு வைங்களேன். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நீங்க வந்து ஒரு நாள் நீங்க நிறைய சாப்பிடலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய சாப்பாடு சாப்பிடலாம் 100 ரூபாக்கு. தட் இஸ் கேஜிஎஃப். Powerful people from powerful places. Last and final வந்து பீஃப் கறி. கறி பாருங்க, பீஃப் கறி. சோ திஸ் இஸ் தி ஃபீஸ்ட். இதுதான் வந்து நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன். சோ இப்படி ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சாமோட வந்திருக்கோம். சாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல அவர் வந்து யாஷ் ரோல் தான் இமிட்டேட் பண்ணார்ல. யாஷ் ஓகே. சோ பேச முடியல. ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா டேஸ்ட் பண்ண போறோம். பரோட்டா சாப்பிட்றியா? கொடுங்க 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 பரோட்டா. வா, இந்த சாப்ஸ் பீஸ்லாம் பாருங்க, ஃபுல்லாகவே கறி தான். செம. இந்த மசாலா வந்து நல்ல யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ராங் மசாலா. பரோட்டாவோட நல்லா இப்படி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம் இங்க இருக்கு. இடியாப்பம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே அந்த சேர்வா வந்து கொடுக்குறாங்க. சேர்வா வித் இடியாப்பம். இடியாப்பம் டேஸ்ட் பண்ணலாம். இடியாப்பம் கரைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சமசூடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப் இருக்கு. ஸோ இடியாப்பம் வித் சூப் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். சூப்பு சமசூடா இருக்கு. அந்த எலும்பு குழம்பு, உங்க வந்து பிளெயினாக ஒரு எலும்பு குழம்போட சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பட் ஐ ப்ரிஃபர் வித் திஸ் சேர்வா. சேர்வா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இடியாப்பம்னா ஒரு 10 இடியாப்பம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இட் இஸ் சோ சோ குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லி இங்க இருக்கு. நல்லிக்குள்ள மேரோ சான்ஸே இல்ல. நல்லதா குட்டியா நான் குடுக்குறீங்க? மேரோ. ஓ, என்னடா சோறு மாதிரி உழுது. பாம்பு வந்து பிரியாணி உழுற மாதிரி. அது மட்டும் கிடையாது. ஓகே, அடுத்து இதான் வந்து பெஸ்ட் பார்ட். விஷயம் என்னன்னா இதை பார்த்துட்டு இருக்க குட்டி தம்பி தங்கச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இங்க பாருங்க கூட இருக்கு பாருங்க, சரியான டேஸ்ட்.
ஆளுடு ஆஞ்சல் பா வர்த் சார் கேஜிஎஃப் வரது எடுப்பா பெரிய பீசா அண்டர்டேக்கர் மாதிரி பவர் வரணும்னா கண்டிப்பா அவங்க வந்து இது டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணுங்க அப்படி சரியான டேஸ்ட் தானே பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் அதிகம் தான் ரொம்ப சாப்பிட்டா கொஞ்சம் திகட்டிடும் ரெண்டு இது வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் ₹60 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா ஒர்த்தான டீல் தான் பாருங்க எலும்பு அப்படியே கிளீன் ஆயிடுச்சு இதை வச்சே தெரியும் எந்த அளவுக்கு இந்த எலும்பை குக் பண்ணியிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் வந்து பாயா இங்க இருக்கு பாயால இருக்கிற கறி இது ஆக்சுவலாக ஜவு பீஸானா அதுவே சாஃப்டா இருக்குல்ல ஓய்யோயோ இங்க பாருங்க வைடா வலிச்சு வைடா கொழுப்பு கொழுப்பு போன் மேல வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படியே மேலே வரைக்கும் போயிடும் அதான் விஷயமே நெக்ஸ்ட் வந்து சாப்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண போறேன் இதுவும் வந்து என்னன்னா சேம் லைக் பாயா தான் பட் என்ன பண்றாங்கன்னா அந்த மசாலா போட்டு இதை வந்து குக் பண்றாங்க இங்க பாருங்க மேலே ஃப்ளஷ் சீரியஸாக சொல்கிறேன் இது மஸ்ட் ட்ரை ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மீட் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் பட் அந்த ஃப்ளஷ் வந்து எடுங்க எனக்கு சின்ன சின்ன பீஸ் தான் எடுத்து சாப்பிடுங்க அதுவே இப்போ டைம் கொடுத்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த போன் இருக்குல்ல இந்த போன்லாம் வந்து நம்ம கடிச்சோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும் எலும்பே வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்குண்ணா அப்படி யோசிச்சு வரேன் ஐ எம் ஸ்ப்ரேயிங் மேல வந்து இந்த நெய் ஃபார்ம் ஆயிருக்கும் That is what it is. அவ்வளோ ஃபேட் இருக்குது இல்லை சூட்டாக சூட்டாக சாப்பிடணும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்காக இருக்கவங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள் இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி என்ன இருக்கா இங்கே ஒரு கேஜிஎஃப்ல தங்கம் கண்டுபிடிச்ச மாதிரி தம்பி எலும்புக்கில் கறி கண்டுபிடிச்சிருக்கா அடி 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 போடு 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 கஷ்டப்பட்டு எடுத்தாலும் டக்கு அது வேற டேஸ்ட் ஒன்றுமே இருக்குல்ல ஆனால் இந்த நல்லியாக இருக்கட்டும் பாயாவாக இருக்கட்டும் சாப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து டிபி பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் லங் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல கோவிட் பேஷண்ட்ஸ் வரைக்கும் இந்த மீட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் விட்டமின் அண்ட் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கனால இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் வீக்காக இருக்கவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி 70 rupees பீஃப் பிரியாணி சேர்வாவையும் சூப்பையும் வெளியில் வச்சிடலாம் நான் பீஸ் வந்து இங்கே எடுத்து வைக்கிறேன் 70 rupees எவ்வளோ பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இங்கே பாருங்க என்னடா இது நாங்கள் உள்ள ஒரு பார்சல் கிடைக்கும் போதெல்லாம் பீஸாக தான் அடிக்கிறோம் பார்சலுக்கு இன்னும் நிறைய பீஸ் அடிக்கிறாங்க ஆனியனு இங்கே வந்து ரைத்தா இல்லை ஜஸ்ட் ஆனியனை வந்து கட் பண்ணி தான் வச்சிருக்காங்க பிரியாணியோட டேஸ்ட் பண்ணுறேன் பிரியாணி ட்ரையாக இருக்கு பட் நாங்கள் கொஞ்சம் ஆற வச்சிட்டோம் சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் கிரீஸியாக இருக்கும் அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் பட் நான் சொல்கிறேன் இப்படி குட் ரொம்ப நல்லாயிருக்கு சீரக சம்பா அரிசி ரைஸோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு அட் த சேம் டைம் மசாலா செமையாக இருக்குது அது வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்ம ஏரியாவில் வந்து இந்த 100 rupees பிரியாணி வாங்குவோம்ல ஆமாம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் என்ன இருக்குமோ சாலிடாக இதில் இருக்குது அண்ட் பீஸை நான் உங்களுக்கு காட்டி ஆகணும் இங்கே பாருங்கள் பீஸ் எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடடா மீட்டு பா செம்ம டெண்டராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி கேஜிஎஃப் வரும்போதெல்லாம் இந்த கடைக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் 6 PM பிரியாணி ஆமாம் மத்தியானம் பிரியாணி நைட்டு பிரியாணி 24 hours பிரியாணி பஸ்ஸில் வந்தால் ஜாலியாக இறங்கி பிரியாணி நேராக கடைக்கு வந்துடலாம் அவ்வளோதான் அப்படி ரொம்ப நிம்மதியாக போய் தூங்கிடும் நான் வேலைலாம் பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது கோவப்படுறீங்க நீங்கள் கேளுங்க மக்களே என்னென்னு கீழே கமெண்டில் கேளுங்க சாப்பிடும்போது அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன் தம்பியெல்லாம் பார்த்தாலே அடிக்கிற மாதிரி கேஜிஎஃப் வந்தது தான் அடிக்கணும் அடிக்கிறது போல இருக்கா என்னங்க அவங்க படத்தில் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க நீங்கள் என்ன வந்து அடிச்சிட்ருக்கீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு அடிக்கணும் சார் சாரி சார் ஓ ஏரியாவில் நிறையா ஆளுங்க இருக்கு ஐயோ யாஷ் சாரி போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்ஸ்லேயே வந்து மீட் சாப்ஸு எடுத்துக்கோங்க பீஃப் கறி ஆக்சுவலாக கொஞ்சம் சூவியாக இருக்குது பட் பரோட்டாவோட வச்சு நம்ம அந்த கடித்து சாப்பிட்டோன்னு வைங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பெஷலாக இந்த கிரேவி ஊற்று ஊற்று ஊற்றுங்க பரோட்டா பரோட்டாவில் பிரியாணியோட கிரேவி ஏன்னா அந்த மீட் நல்லா டேஸ்டியாக இருக்குது ஆக்சுவலாக அடிப்பொடி பொறுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பீஃப் ஃப்ரை இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரை தான் இது அப்படியே வித் ஆனியனோட எடுத்துக்கலாம் பரோட்டாடு பரோட்டாடு பீஸு
ஆறு மார்க். ஸோ இந்த டெலிஷியஸான ஃபீஸ்ட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஏய் இருடா அதுக்குள்ளே இல்லை ரொம்ப நன்றி. ஹாப்பி. இந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க குக் பண்ற ஃபுட் மீதி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற ஆர்ஃபனேஜ்க்கு வந்து அந்த ஃபுட்டை கொடுத்துட்டுருவாங்களாம். ஸோ தட் இங்க குக் பண்ற ஃபுட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அது வந்து ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு விஷயம். அது ரெஸ்டாரண்ட்ல சொன்னோம்னா ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சாய், ஐ லவ் டீ. வா, சமையா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு. சீஸ், சீஸ் அடினா 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 அடிங்க அந்த அந்த அதே அடி அதே அடி என்ன ஏ ஏ ஆ ஏ